வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 12/9/2022 ஆவணி 27 திங்கக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் தீர்ந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதனால் நீங்கள் ஒன்றும் குறைந்து விட போய்விட மாட்டீர்கள். கண்டிப்பாக அந்த உதவியால் நீங்கள் நன்மையும் ஆசீர்வாதமும், நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களுடைய அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். எனவே குடும்பத்திற்கு உதவி செய்துவிட்டு பிறகு தர்ம தானங்கள் செய்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள், அசையாம் அசையா பொருள் சேர்க்கை, பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, துணை அல்லது துணைவியாருக்காக வேண்டிய விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம். அசையாம் அசையா பொருள் சேர்க்கை, வீடு, நிலம் வாங்குவது போன்ற விஷயத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது, மனதில் இருந்த பாரத்தை குறைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொட்டில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி ஒன்று கைகூடும். மனதிற்கு பிடித்த நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், படிப்பு, வியாபார மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் முயற்சி செய்தால் அது கைகூடக்கூடிய காலகட்டம். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கணிந்து வரக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கி குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்பிக்கை, சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைய குறைய பெரிய அளவு நிம்மதியும் சந்தோஷமும் ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாராவது சில ஆலோசனைகள் எல்லாம் சொல்வார்கள், எல்லாவற்றிலும் கோபப்படக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு தெரிந்தாலும் சிறிது நடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் சிலர் வந்து சில விஷயத்தில் ஒன்றுமே தெரியாத போல் இருப்பவர்கள் தான் புத்திசாலிகள். அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, சுபகாரிய விஷயங்கள், சுப விஷயங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் தைரியம், தன்னம்பிக்கை, டக்கு டக்குன்ற அனுகூலங்கள், வண்டி வாகன மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டமத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களுடைய நிழல் கூட பெரிய அளவு சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள், லாபங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான சிறப்பும் அனுகூலங்களும் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று சகலத்துக்கும் அபிவிருத்திக்கு உண்டான காலகட்டம். தியான மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் செய்வது வரக்கூடிய காலகட்டத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் சந்தோஷமான ஒரு உங்களுக்கு சர்க்கம்ஸ்டன்ஸையும் கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும் கன்னியா ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டக்குறையும் பழைய கடன்கள் பைசல் செய்யும், உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும், தொழிலில் ஏற்றம் பெறும், வியாபாரத்தில் ஏற்றம் பெறும், டக்கு டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த குறைவு நிச்சயமாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். அசையாமசை பொருள் சேர்க்கை ஆனந்தம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், விருச்சக ராசிக்காரர்கள், யோக பலங்கள் எடுத்த காரியம் செய்யும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான அமைப்பு. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிப்பட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் டக்கு டக்குன்ற கை கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் உத்தியோகத்தில் தேவையில்லாத இப்படி பார்ப்பது அப்படி பார்ப்பது என்றால் இல்லாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை தரும். யாரிடத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் கூட ஏண்டா இந்த நல்ல நாளில் வைத்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள், நீண்ட நாட்களாக எதையாவது இந்த மருத்துவ ரீதியாக எதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி கன்சல்ட் செய்வதற்கெல்லாம் சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் ஒரு திணறவும் சந்தோஷமும் ஒரு தெளிவும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்ற அபிவிருத்திக்கு உண்டான அற்புதமான காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சிறிய வாக்குவாதங்கள் இல்லாமல் எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். டக்கு டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு ஏற்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதனால் வாகன அமைப்பில் கவனம் கவனம் கவனமாக இருப்பது ஆவணி மாதத்தில் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதும், தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், விநாயகர் அன்பான வழிபாடு செய்வதும், வாகன அமைப்பில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும் மிக மிக கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ஏற்றம், உத்தியோகமேற்றம், வியாபாரமேற்றம், படிப்பு ஏற்றம் என்று கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான சூழ்நிலை, அனுகூலமான சூழ்நிலை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு 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 டக்குன்று நீங்கள் நினைக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலமும் காணப்படும். வார்த்தைகளில் நிதானத்துடன் கையாளுபவர்களுக்கு வெற்றி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவது, குடும்பத்தில் ஏற்றம் பெறுவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது, துணை அல்லது துணைவியாருக்கு அவர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது, உத்தியோகத்தில் டக்கு டக்கென்று நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுவது, அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்று மாற்றத்திற்கு உண்டான அமைப்பும் சந்தோஷமும் மிகப்பெரிய பலத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு உண்டான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.